அவள் கடந்து செல்கிற பாதையை நாம் எல்லாம் அறிந்துள்ளார்கின்றோம். ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதிகமாக நாம் அதை குறித்து தியானித்திருக்கின்றோம். அங்கு இரண்டு கதாபாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள், அண்ணா பெனினா. அவளை பொறுத்தவரைக்கும் இரண்டு பேருமே மனைவிதான். ஆனால் அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே ஒரு இங்க இருந்தா, இன்னொருத்த இங்க இருந்தா, பெனினா இங்க இருந்தா, அண்ணா இங்க இருந்தா. அன்னைக்கு வெள்ளை நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது அல்லவா? ஒருவர் நீ வேலை செஞ்சு அப்படி இருக்கலாம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கலாம், உடைக்கப்படலாம், நொறுக்கப்படலாம். ஆனால் நான் ஒன்று வரும், அண்ணால் செய்த காரியத்தை நீங்களும் செய்வோம் என்றார். She went ahead and gave all the broken pieces into God who made a home. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அண்ணால் செய்த நீங்களும் செய்வீங்க. நாம் செய்த காரியம் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கதையினுடைய பின்னணி. பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்துச்சு, ஆனால் அண்ணாளுடைய கற்பம் அடைக்கப்படும் விதத்தில் வாசிக்கின்றோம். அது நிமித்தமாக அவளை அதிகமாய் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தால், இந்த முதலாம் அதிகாரம் ஆராசனம் கற்பர் அவள் கற்பத்தை அடைத்தபடினாலே அவளுடைய சக்காலத்தை பெண்ணினால் அவளை துக்கப்படுத்தி அவனை மிகவும் விசனப்படுத்தினாள். அது நிமித்தமாக அவளுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. ஆனால் அண்ணாள் செய்த காரியம் என்ன? She kept pressing on. விடவில்லை. உடைக்கப்பட்டால் நொறுக்கப்பட்டிருந்தால், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்க போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சென்று தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார். செய்த முதல் காரியம். இரண்டாவது, she made a commitment. If God is going to make a home, தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை தேவனுக்கு வளர்ப்பேன் என்று சொன்னார். மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் செய்தார். She poured out her heart to God. In other words, she gave all the pieces into God's hand. அருமையான வார்த்தை வாசிக்கின்றோம். அந்த முதலாம் அதிகாரம் 12-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த 12 வருகின்றது, அண்ணாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்று. She was constantly in prayer. அருமையான தென்பிள்ளையே, that is the secret. நாம் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அது மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விடாதபடி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதை தொடர்ந்து வாசிக்கும் 15 வாசிக்கின்றோம். நான் கர்த்தருடைய சந்தையில் நிறைவேற்றி ஊற்றிவிட்டேன். She poured out her heart into God's in God's presence. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நொறுக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை மீண்டும் கட்ட விரும்புகின்றார். எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து நிற்கின்றீர்களோ அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்த முடியும். அந்த வசனம் வரைக்கும் பெண்ணினால் இங்க இருந்தார், அண்ணால் இங்க இருந்தார், நொறுக்கிக் கொண்டே இருந்தார். ஆனால் என்றைக்கு அவர் இந்த மூன்று காரியங்களை செய்தாரோ அன்றைக்கு அவருடைய நிலைமை மாறினதை நாம் வாசிக்கின்றோம். அதே நேரத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவர் கடந்து வருகின்றது. தேவன் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதத்தின் கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது அதுக்கப்புறம் துக்கமுகமா இருக்கிறது வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, God gave her more than what she asked for. அவள் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு பிள்ளை கேட்டார், ஆனால் தேவன் அதை காட்டிலும் அதிகமாய் கொடுத்தார். பெனி நாளுக்கு அநேக பிள்ளைகள் இருந்துச்சு, பட் her children were only briefly mentioned in the book. ஆனால் அண்ணால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எல்லாவற்றிலே காட்டிலும் விசேஷமா இருந்துச்சு. அவள் மூலமாக சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் உருவாக்கம் படுந்துச்சு. மேபி நீங்க நொறுக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த நிலைகளை கூட தேவன் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சாமுவேலை உருவாக்க முடியும். நாள் வந்துச்சு, பெண்ணினால் இங்க போய்விட்டார், அண்ணால் இங்க வந்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாணவர்களே, ஒருவேளை நீங்க சோர்வோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு உடைக்கப்பட்ட நிலைமை வந்திருக்கலாம். அன்றைக்கு அண்ணாளுக்கு தேவன் செய்தார், உங்களுக்கும் எனக்கும் செய்ய முடியும். நீங்கள் நொறுக்கப்படுற அநேக காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமா பேசுகிற வார்த்தை மூலமா துக்கப்பட்டிருக்கலாம், இல்ல துண்டித்து போன உறவு நிமித்தமாக நீங்க துக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்திலே உங்கள் அதிகாரிகள் அதிகமாக நொறுக்கிக் கொண்டிருக்கலாம். Maybe you are going through a financial loss. யாரிடமே சொல்ல முடியாத ஒரு கஷ்டமான பாதைகளையும் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை சரீரத்திலே உங்களுக்கு அநேக பாடுகள் இருக்கலாம். என்ன ஒரு காரணமா இருந்தாலும் சரி, அது ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தை நொறுக்கிக் கொண்டிருக்கலாம். இந்த மாதத்துல தேவன் கொடுக்கின்ற வாக்கு தத்தம், தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கின்ற தேவனா இருக்கின்றார். அவருடைய வார்த்தை நம்மளத்தில் கடந்து வந்து நம்மளை குணமாக்க முடியும். நீங்கள் ஒருவேளை நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு, நான் தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவர்களுடைய சித்தத்தின்படி நான் வாழ்கின்றேன், எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை என்று ஒருவரே கேள்வி இருந்தால், அருமையான தேவன பிள்ளைகளே, consider yourself to be privileged. ஏன் தெரியுமா? வாசி கேட்கலாம்,
சங்கீதம் 51 17 18 வசனங்கள் Psalm 51 verse 17 and 18 தேவனுக்கு ஏற்கும் பாடல்கள் நொறுங்குண்ட ஆவிதாம் தேவனே நொறுங்குண்டதும் நரங்குண்டதுமான இருதயத்தை ஈர்ப்புறக்கனியீர் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக ஆமென் தேவனுக்கு ஏற்கும் பாடல்கள் நொறுங்குண்ட ஆவிதாம் தேவனே நொறுங்குண்டதும் நரங்குண்டதுமான இருதயத்தை ஈர்ப்புறக்கனியீர் God does not despise the broken hearted ஒருவேளை மனுஷன் உங்களை புறக்கணிப்பான் நீங்க நம்பினவங்களை புறக்கணிக்க கூடும் உங்க வேலை செய்தவர் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தை வருகின்றது உங்களை மென்னை படைத்த தேவன் உங்கள் மேல் கரிசன உள்ள தேவன் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்ற தேவனா இருக்கின்றார் நொறுக்கப்பட்டவர்களா இருக்கலாம் உடைக்கப்பட்டவர்களா இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன் நான் உன்னை அசுத்தி பண்ண மாட்டேன் ஏன் தெரியுமா அவர் அந்த பாதை வழியாய் கடந்து சென்று விட்டார் ஆனால் ஏற்கனவே சொன்ன கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்களும் நானும் அவருடைய வாக்குத்தின் ஆம் என்று ஆம் என்று நாம் ருசி பார்க்க முடியும் அதனால்தான் இயேசாயா 53 3 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுவை குறித்து தீர்க்கதரிசன வார்த்தை வந்திருக்கின்றது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்க நிறைந்தவரும் பாடுவனருமாய் இருந்தார் he already went through the path so that you and I can be consoled ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என நீங்கள் புறக்கணிக்கப்படுவதில்லை தேவனால் அடுத்தது மாத்திரமல்ல சங்கீதம் 34 அதிகாரம் வசனம் 17 18 19 வாசிக்கும் பொழுது அங்க இன்னொரு பாக்கிய காரணமான காரியத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஆமென் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களும் நீங்களாக்கி விடுகின்றார் நறுங்குண்ட இருதயம் கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவிகளை இரட்சிக்கின்றார் God is close to the ones who have broken the heart. நொறுங்குண்ட இருதயமுள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார். ஒருவேளை மனுஷன் உங்களை விட்டு போய்விடலாம். நீங்க நம்பினவங்களை கைவிட்டு விடலாம். உங்களை உற்றார்களை கைவிட்டு விடலாம். நீங்க வேலை செய்யறதுல உங்க அதிகாரங்களை கைவிட்டு விடலாம். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நிமித்தமாக இந்த வாக்குக்கு நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்ம அருகில் இருக்கின்றார் வேதத்திலே வாசிக்கின்றோம் நாம் இந்த 147 சங்கீதம் இந்த 3 வசனம் இந்த மாத்திர தேவன் கொடுத்த வாக்குத்தம் அதுல 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்வாறு வருகின்றது 147:2 வாசிக்கும் கேட்கலாம் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் ஆமென் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் The Lord builds up Jerusalem he gathers the exiles of Israel எருசலேமுடைய அடங்கள் இடிக்கப்பட்ட பொழுது ஒரு மனிதனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது அந்த துக்க செய்தி அவனை ஆட்கொண்ட பொழுது அந்த மனிதனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரிய நிகேமியாவுடைய சூழ்நிலை நிகேமியா 1 அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த துக்கமான செய்தி அவனை ஆட்கொண்ட பொழுது அவன் துக்கித்து அழுதான் வேதத்தில் வாசிக்கின்றான் அவன் அதோடு நிற்கவில்லை தேவனுடைய சமூகத்தில் சென்று தேவனை கதறுகின்றான் தேவனுடைய இருதயத்தை பார்த்தார் He was able to take a step of faith. அது நிமித்தமாக தேவன் அவனுக்கு என்ற ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார் அருமையான தேவன் பிள்ளை ஒருவேளை ஒரு துக்க செய்தி உங்களை ஆட்கொண்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு நிலைமையில் இருந்தார் அன்றைக்கு நேயமே இறங்கின தேவன் உங்களுக்கும் எனக்கும் இறங்க முடியும் 52 நாட்களிலே தேவன் வழிகளை திறந்து மனுஷர்களை தயவை கொடுத்து அந்த எருசலேமை கட்டும்படி தேவன் கிருபை கொடுத்தார் அவனுடைய இருதயத்தில் இருந்த அங்கலாப்பை பார்த்தார் அவனுடைய வாஞ்சை அறிந்த தேவனா இருந்தார் அவனுக்கு என்று ஒத்தாசி அனுப்பி தேவன் வழிகளை திறந்து கொடுத்து இடிந்து போன அழகுக்கு மீண்டும் கட்டுபடியாக தேவன் அந்த மனுஷனை பயன்படுத்தினார் ஒருவேளை நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார் தேவன் மீண்டுமாக நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நமக்குள் உறங்கிக் கொண்ட நேயமான தேவன் தட்டி எழுப்பி தேவன் நம்மளை வழி நடத்த முடியும் நான் அன்றைக்கு அந்த செய்தியை கொண்டு வரும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் பாதையிலே அநேக அற்புதங்களை செய்தார் அநேகரை குணமாக்கினார் அநேகருடைய காயங்களை கட்டினார் தேவன் அவருடைய தொடுதல் நிமித்தமாக அநேக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அதிலே ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரனுடைய நிலைமையை எப்படி மாற்றினார் என்பதை இந்த நாளிலே 4 காரியங்களுமாய் கொண்டு வந்து இந்த நாளுடைய செய்தியை முடிக்க விரும்புகின்றேன் அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா
She was broken left, right, center in the now. Ella vachilum avar udaikkapattavala irundal avar kadandhu sendra paadhaiye paarkumbodhu 12 aandugal oru naal alla oru vaaram alla oru maadham alla oru aandu alla 12 aandugal பயங்கரமான ஒரு நிலைமை, யாருடமே சொல்ல முடியாத ஒரு நிலைமை, அவளை சுற்றி நாற்றம், எங்கு சென்றாலும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் இருந்த ஒரு பெண் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தார். ஆனால் என்றைக்கு அவர் இயேசுவை சந்தித்தாலோ அவளை தேவன் உருவாக்கினார். Jesus was able to rebuild the life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதை கேட்கும் பொழுது நம்மளுடைய நிலைமை ஒருவேளை அந்த நாள் ஒத்ததா இருக்கலாம். இந்த மாலைகளில் தேவனுடைய வார்த்தை கடந்து வந்திருக்கின்றது. மாத்திலே கொடுக்கின்ற வாக்குத்தம் நொறுமுண்டு இருதயத்தை குணமாக்குகின்ற தேவன், காயங்களை கட்டுகின்ற தேவன். அவர் ஒரு பக்கம் குணமாக்குகின்றார், மறுபக்கத்தை அதே மனிதனுக்கு காயத்தை கட்டுகின்றார். ஏன் தெரியுமா? Open wounds can cause more infection. The problems can come back again. But if you and I go to Jesus, He is a God who can give you permanent solution. அவர் நம்மளை ஒரு பக்கம் குணமாக்கி மறுபக்கம் காயங்களை கட்டி நம்மளை அனுப்ப விடுகின்றார். லூக்கா 8 அதிகாரம் 43-48 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த பெண்ணை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயினுடைய நிலைமையை நாம் வாசிக்கின்றோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த சம்பவம். அந்த 44 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 8 44 வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஆமென். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். அவருக்கு பின்னாக வந்து அவர் முன்பாக நிக்கிறது கூட அவருக்கு பயம். ஜனக்கூட்டம் அவரை சுத்தி இருக்கின்றது, அவரை சுற்றி நாற்றம் எடுக்கின்றது. சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவள், 12 தனக்கு இருந்த எல்லா சொத்தையும் செலவழித்து, மருத்துவரிடம் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து, ஒரு பலனும் இல்லாத ஒரு உடைந்த பாத்திரமாக இயேசுக்கு முன்பாக நிற்கிறது கூட பலன் இல்லாதவளாய் எல்லாருக்கும் பயந்து இயேசுக்கு பின்னாக வந்து என்று போடப்பட்டுள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். நான் யாரிடமே சொல்ல முடியாது, என்னுடைய நிலைமை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், எல்லாவற்றையும் நான் முயற்சி செய்து விட்டேன். I've come to a point where Jesus is the only source of solution for me. And there's the good news. He wants to heal your brokenness. உங்கள் உடைக்கப்பட்ட இருதயத்தை தேவன் குணமாக்கி இந்த மாளிகையில் அனுப்பி வருகின்றார். அந்த ஸ்திரீக்கு குணமாக்கிறது கொடுத்த தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடியும். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. The moment she touched the hem of his garment, that problem vanished. The problem that tormented her for 12 years vanished in a second. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் சோர்வோடு வந்திருந்தால் தேவன் இந்த நிலைமையை மாற்ற முடியும். அன்றைக்கு அந்த சிறைக்கு இறங்க தேவன் உங்களுக்கு இறங்க முடியும். அதை வாசிக்கும் பொழுது she found a small gap to reach out to touch the hem of his garment என்று பார்க்கின்றோம். அவருடைய உடையின் போரலை தொடர்வதற்கு ஒரு சிறிய ஒரு இடைவெளியை பார்த்து அத்தொட்டார். On the outside appeared to be an act where she wanted to just touch his garment. அவளுக்குள்ளது விசுவாசம், அவள் உடைய தொட்டால் ஒருவேளை சுகம் கிடைத்திருக்க வேண்டும் என்ன சிந்தனையோடு தொட்டான் தெரியாது. ஆனால் அதில் அடங்கி இருக்கிற ஆழமான சத்தியம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்லைட் பாருங்க. She reached out to God's word. அவள் இயேசுவோட உடைய இயேசுவை தொடர்றதுக்கு அவர் கையை எடுத்த பொழுது literally she was reaching out to God's word. You and I have the promises which will not go away. மனுஷன் கொடுக்கின்ற வார்த்தைகள் மாறி போகும், ஆனால் இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கின்றது. வார்த்தை வடிவம் அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இருக்கின்றார். உங்களுடைய பிரச்சனைக்கும் என்னுடைய பிரச்சனைக்கும் முடிவு இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கின்றது. கடினமான சூழ்நிலையை கடந்து செல்லும் பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் உரிமை பாராட்டி ஜெபித்து நாம் நாட்களை கடக்கும் பொழுது அந்த ஸ்திரீக்கு கிடைத்த அந்த பலன் சுகம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த பெண்மணி தன்னுடைய சுகத்தை பெற்றுக் கொண்டார். So she was
indirectly reaching out to God's word. அது மாத்திரமல்ல என்ன ஆகும் 15 அதிகாரம் 37 வசனத்துல 40 வசனத்துல உள்ள வாசிக்கும் பொழுது அங்க ஒரு காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். என்ன ஆகும் 37 வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே புல நீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. யூதருடைய முறைமையின்படி தேவன் இயேசு அணிந்திருந்த அந்த மேலங்கியின் தொங்கலுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. தெளிவாய் பார்க்கின்றோம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மோசி மூலமாக தேவன் அந்த தொங்கலினுடைய முக்கியத்துவத்தை இங்கே கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அந்த தொங்கலை பார்க்கும் பொழுது அந்த தொங்கலுக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் உள்ள உறவை நாம் பார்க்கின்றோம். So when she reached out and touched the hem of his garment, she was literally touching the word of God. She was able to find solution to a problem in God's word. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேண்டுதானே, ஒருவேளை நீங்க சோர்வோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், எல்லாவற்றுக்கும் முடிவு தேவனுடைய வார்த்தையில் இருக்கின்றது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கின்றார். வார்த்தை வடிவா வந்த இயேசு எப்படி அந்த பெண் தன்னுடைய நிலைமையிலே பரிதாபமான ஒரு நிலைமையிலே கடைசியாக அவர் செய்த ஒரு முடிவு எப்படியாவது இயேசுவின் தொட்டு அது மூலம் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். So she was able to reach out to God's word and through which she was healed. அங்கே தான் சங்கீதம் 107 சங்கீதம் 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 107:19-20. தங்கள் ஆபத்தினை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுதும் செய்திகளை கேட்கும் பொழுதும் நம் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் நம்முடைய இதயத்தின் செவிகள் திறந்திருக்குமானால் நம்முடைய சூழ்நிலைக்கு ஒத்த வார்த்தையை தேவன் வசனத்தோடு அனுப்பி நம்மளை குணமாக்குற தேவனா இருக்கின்றார். நீதிமொழிகள் 4:20-22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்தில் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியமாகவும். For they are life to those who find them and healing to all the flesh. அதுதான் இந்த பெண்மணி செய்தார். உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த அந்த பெண், when she reached out and touched the hem of his garment, she was literally touching the word of God. தேவன் நம்முடைய வார்த்தை அனுப்பி நம் குணமாக்கின்ற தேவனா இருக்கின்றார். இரண்டாவது, when she was touching the hem of his garment, she was accessing the power of God. தேவனுடைய வல்லமையை அவர் நாடினதை நாம் பார்க்கின்றோம். அந்த லூக்கா 8:46 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 8:46. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அத்தனை பேர் கூட இந்த வேளையில் கூட அந்த ஒரு பெண் தொட்டதை தேவன் புரிந்து இயேசு அறிந்து கொண்ட முடிஞ்சு. Because she took a step of faith and reached out and touches the hem of his garment, that act triggered the flow of power from Jesus towards her. அருமையான தேவனுடைய ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வோடு இருக்கலாம், வல்லமை குறைந்தவர்களா இருக்கலாம். இந்த மாலை வேளை தேவன் நம்மளிடம் நம்மை தட்டி எழுப்புகின்ற உற்சாகப்படுத்துகின்ற காரியம், if you decide to take a step of faith and have God's word at the center of your life, these words are anointed words. அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள், தேவனுடைய அபிஷேகத்தின் நிரம்பினவர்களால் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுறதுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கும். When she touched Jesus, she received power. நம்முடைய வாழ்க்கையில கூட அபிஷேகத்தினுடைய வல்லமை அதிகமாக இருக்க வேண்டும் என்று நிரம்புகின்றார். நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் குணமாக்க வேண்டும் என்றால் ஆவியினுடைய வழி நடத்தின மூச்சலாம் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். For us to enjoy God's power in our life, we need to thirst for His power and anointing.
அவருடைய அபிஷேகத்தை அதிக வாஞ்சியோடு நாம் தேட வேண்டும். தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தல் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நாம் கேட்க வேண்டும். சங்கீதம் 79:11 வாசிக்கலாம். கட்டுண்டனுடைய பெருமூச்சு முன்பாக வரட்டும். சங்கீதம் 79:11 இவ்வாறு கூறுகின்றது. கட்டுடனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடு காத்தருளும். Let the groans of the prisoners come before you according to your great power. Preserve those doomed to die. உமது புயபலத்தினால் உயிரோடு காத்தருளும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் காத்தருளும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூட அவருடைய புயபலத்தினால் காக்க முடியும். அப்படி என்றால் உங்களையும் நிச்சயம் காக்க முடியும். All you have to do is long for His power, long for His anointing, thirst for it. Then God can rebuild the life. So, முதலாவது நாம் வாஞ்சியோடு தேவனுடைய வார்த்தையை நாம் தேட வேண்டும். இந்த வாக்குத்தத்துவ வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபித்து அந்த மாத்தை கடக்கும் பொழுது நிச்சயம் தேவன் உங்களுடைய சூழ்நிலை மாற்ற முடியும். When you take a step of faith, you'll be able to enjoy God's power, God's strength in our situation. மூன்றாவது அண்ணால் செய்த அதே காரியத்தை இந்த பெண்மணியும் செய்தார். அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். Giving the pieces to the one who can heal the broken hearted. எட்டாம் அதிகாரம் 44 வாசிக்கும் பொழுது அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு நாம் வாசித்து கேட்டோம். So when she reached out and touched the hem of his garment, literally she was giving all the pieces into the one, into the hands of the one who can make a difference. அன்னால் செய்த அதே காரியத்தை அவள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிட்டான் வாசித்தோம். Literally she was doing the same thing. She didn't hold back anything. That was the last resort for her. Jesus was the only solution. After she tried everything else in this world, the money value than ஒரு வேளை நீ அந்த நிலையோடு வந்திருந்தால் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிற காரியம் we need to transfer our burden onto shoulders of Jesus. இயேசுனுடைய ஷோல்டருக்கு நம்மளுடைய பிரச்சனையை போராட்டங்களையும் நம்முடைய உடைக்கப்பட்ட நிலவையும் அவர் மேல் நாம் அமர்த்த வேண்டும் என்று வருகின்றார். 1 Peter 5:7 வாசிக்கின்றோம். அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படியால் உங்களை கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அனைவெல்லே நாம் 80% ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து விடுகின்றோம். மீதி 20% நம்முடைய கரத்தில் வைத்து விட்டு நாமளே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை காண வேண்டும் விரும்புகின்றோம். இல்லது 90% கொடுத்து விட்டு 10% கையில வைத்துக் கொண்டு நீங்க 90% வைத்துக் கொடுங்கள். I have given you the majority, but let me handle the remaining 10% நினைக்கின்றோம். இல்ல அந்த பெண்மணி செய்த காரியம் She transferred her burden into the hands of Jesus. He was able to rebuild their life. So we need to reach out to God's word by taking a step of faith and build a life around God's word that will trigger the outflow of God's power, God's anointing into our life. Adu mathramalla, we have to be prepared to give all of the broken pieces to God's hand. Kadesiyaga, putting the pieces together restored the peace. Yesu avlude ella putainda nilamaiyum ondru serthu kind of rebuild the life. She needed a physical healing which she received instantaneously. The moment she touched the hem of his garment, God's power touched her and healed her. But the story doesn't end there. And the kadai adodu nirkkavillai. By Jesus putting all the pieces together, he restored the peace for her. Norungunda irudhayathai gunamaakkindra devan. Adu maathramalla kaayangalai kattukindra devan. Meendumaga andha prachanai varadapadi andha kaayathukku marundu pottu adai katti adu aaravaithu nammai pariboornamai anuppugindra devan irukkindar. At the end of the day, God is concerned about the peace that surpasses all understanding. மெய்யான சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு பக்கம் உங்களுடைய நிலைமை மாற வேண்டும் என்று நாம் வந்திருக்கலாம், என்னுடைய நிலைமை மாற வேண்டும் என்று இருக்கலாம்,
நிச்சயம் மாறும். நீங்கள் அவன் வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் தேவன் மாற்றுவார். தேவன் அதோடு நிறுத்துற தேவன் அல்ல, நம்முடைய சமாதானத்தை நிரப்பி நம்முடைய வழி நடத்த தேவனா இருக்கின்றார். That day was a turning point in her life. எத்தனை முறை அவர் வியாதி டாக்டர் சென்று பார்க்க தெரியாது. I don't know how many times she would knock at the door of the physician. But when she knocked at Jesus, her life turned around upside down. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அன்னைக்கு வீட்டிலிருந்து கிளம்பி இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் அவர் 12 ஆண்டுகள் கடந்து சென்ற நிலைமையில இருந்தார். பட் when she had that heavenly encounter with Jesus, her brokenness became full. உடைக்கப்பட்ட பாத்திரம் முழுமையா மாறுச்சு. When she went back to her home, she went back with the good news. ஒரு நல்ல செய்தியோடு அவர் வீட்டுக்கு கடந்து சென்றார். அவர் வந்தபடியே செல்லவில்லை, சமாதானம் பெற்றவளாய் கடந்து சென்றார். அந்த 8-ஆம் அதிகாரம் 48-ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சமாதானற்றோர் நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, உடைக்கப்பட்ட நிலைமை. ஆனா இன்னைக்கு இயேசுவை சந்தித்தாலோ, இயேசு அவருடைய இருதயத்தை குணமாக்கினார், காயங்களை கட்டினார், சமாதானத்தால் நிரப்பினார். ஒரு ரிவால் சொன்னார், hope for the broken hearted. There is a hope for the broken hearted. என்னமா, you are not alone. நான் ஏற்கனவே சொன்னபடி, Jesus has already paid the price for us. He has already walked the path for us. And he is with us. And we are not alone. அடுத்த ஸ்லைட். God does not allow pain unless he is allowing something new to be born. அண்ணாளுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு, she went through a lot of pain. She was in brokenness. She was shattered into pieces. But when she did the right things, she was able to produce Samuel. God can do a new thing in your life, provided you're able to do what Hannah did. So, நான்கு காரியங்களை பார்த்தோம் அந்த இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருந்து. She reached out to God's word. When she took a step of faith, God's power touched her. She was prepared to give all the broken pieces into the hands of Jesus, who could make the difference in her life. And when Jesus put all the pieces together, she was able to restore the peace that was missing in her life. அவளுடைய வாழ்க்கையில அவள் அதிகமாய் தேவைப்பட்ட ஒரு காரியம், சமாதானத்தை பெற்றவளாய் கடந்து சென்றாள். அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை பழைய மாதிரி இல்ல. 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார். ஆனால் இயேசுவை சந்தித்த பொழுது இந்த கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அவளுடைய இருதயத்தை தேவன் கட்டினார், அவளுடைய காயங்களை ஆற்றினார். இயேசு அவருக்கு செய்தார் என்றால் உங்களுக்கு எனக்கு செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனா இருக்கின்றார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகின்றேன். சங்கீதம் 73:26 வாசி கேட்கலாம். Psalm 73:26. என் மாமிசமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தை கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். என் மாமிசமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். My flesh and my heart may fail, but God is the strength of my heart and my portion forever. He is on our side forever. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த மூன்று காரியங்களை பார்க்கின்றோம். அவர் எப்பொழுது நம்மளோடு கூட இருக்கின்ற தேவனா இருக்கிறார். He is our portion. அவர் நம்முடைய பங்கா இருக்கிறார். He partakes in our pain. He partakes in our suffering. He understands us. Not just for one day. Not for a month. Not for a year. Forever. அது மாத்திரமல்ல, He is strength to my heart forever. உடைக்கப்பட்ட இருதயத்துக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கின்றார். இந்த மாடிவெளியில் தானே நாம் ஒரு எழுந்திருந்து நாம் கேட்ட சத்தியத்தின்படி நாம் ஜெபம் செய்து நாம் முடிப்போம். நிலைமையில இருக்கின்ற அந்த உடைக்கப்பட்ட நிலைமையை மாற்றி அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு இறங்கி சமாதானத்தோடு அனுப்பினது போல கர்த்தாவே, இவந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கின்றோம். நம்முடைய சமாதானம் உலகத்திலே பெருகும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல,
நீங்க கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானமா இருக்குன்னு சொன்னீங்க, அதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம் ஐயா. ஜீவனை கொடுக்க வந்தேன், அதை பரிபூர்ணமாய் கொடுக்க வந்தேன்னு சொன்னீங்க தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை நீங்க நிவர்த்தி செய்து பரிபூர்ணப்படுத்தி எங்களை சமாதானத்தில் அனுப்ப முடியாது வைக்கிறோம் ஐயா. இந்த நாளுடைய ஆறு நீங்க ஆசீர்வதிங்க, அதற்கு ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லுபடியாக்கின்றோம் வாழ்க்கையில் என்ன தேவையோடு மாற்றும்படியாக்கிறோம். அவர்களுமா நீ வைத்திருக்கும் காரியங்கள் இந்தியாவில் சீலங்காலை கத்தாவே எந்த ஒரு தடையில்லாதபடி முடித்து பத்திராங்கத்திலே கொண்டு சேர்க்கப்படியாச்சு. ஒவ்வொரு தாழ்த்தி கொடுக்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனமை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நலப்பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்த்து சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ள மேல் பரிசுத்தாவே ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, வசீத சர்வ குற்றம் பரவாதே, ஆமென். அந்த யாருக்கு நன்றி, ஒரு வார்த்தை விடைபெறுவோமா.